தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கைலாய யாத்திரைக்கு செல்லும் சிவ பக்தர்கள் சாமியார்கள் பெரும்பாலும் சிறு வழிகளை தேர்ந்தெடுத்து செல்வது வழக்கம். விரைவாக சென்று சிவனை தரிசித்து விட்டு திரும்ப வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள். ஆனால் நம்முடைய ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மாள் அவர்கள் இமயமலையில் நடந்தே கைலாயம் சென்று சிவனை வழிபட சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லும் வழியில் எல்லாம் அவர் பார்க்கும் அந்த காட்சிகளை நமக்கு வீடியோவாக அளித்து வருகிறார்கள். இப்பொழுது கங்கோத்ரி ஆரம்பமாகும் இடத்தில் லட்சுமி அம்மாள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கங்கையில் குளித்து அங்கே சிவனை வழிபட்டு தரிசித்து செல்வதற்காக தவம் இருப்பதற்காக அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்தை பற்றி நமக்கு விளக்குகிறார்கள். அது எப்படியாப்பட்ட இடம், அங்குள்ள அந்த கங்கை பிரவாகம் எடுத்து எப்படி ஓடி வருகிறது என்பதையெல்லாம் நமக்கு விளக்குவதற்காக ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மாள் அவர்கள் நமக்கு மிக அத்தியாவசியமான ஒன்று பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களில் நீர், நிலம், காற்று ஆகியவை சூழ்ந்த இமயமலை பிரதேசத்தின் அழகு அள்ளித்தருகிறார் லட்சுமி அம்மாள் அவர்கள். ஆத்ம சித்தரின் அந்த மலை பயணத்தில் அவர் காண்பதை நமக்கும் காட்டுகிறார். அதையெல்லாம் பார்த்து பிரமிப்படைவதை விட அனுபவிப்பதில் இருக்கும் மகிழ்ச்சியே தனிதான். அந்த இமய மலையையும் கங்கை உருவாகும் கங்கோத்ரியையும் பாருங்கள், ரசியுங்கள். உங்களுடைய சிவ பெருமான் இங்க பாருங்கம்மா, ரொம்ப அற்புதமான இடம் இது, ரொம்ப ஆபத்தான இடமும் கூட. இந்த மலை மேல வந்து எங்க இருந்து இந்த தண்ணி வருதுன்னே தெரியாது. இந்த பங்கோதிரி யமுனோதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அதாவது கங்கைக்கெல்லாம் நல்ல பெரிய ஒரு கங்கா கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதான்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ இது கங்கா நதி, இது கங்கோதிரின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஆனால் இதுக்கு மேலே வந்து சாயந்தரம் ஆனால் வந்து இங்கே சிங்கம் புலி எல்லாம் வரும். அதே மாதிரி அடித்து சாப்பிட்டு தூக்கி போட்டு மனுஷர்கள்லாம் இங்கே அடித்து சாப்பிட்ருக்கு. அதோட எலும்பெல்லாம் இங்கே கிடக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஓ அக்டிக்கம் இங்கே பாருங்க, தின்னு போட்டேன் எலும்பு. இந்த எலும்பு பாருங்க, தின்னு போட்டேன் பாருங்க. அப்புறம் பாருங்க, மனிதனுடைய எலும்பு இருக்கு இல்லையா, அது நடுமுதுகுல கூடிய எலும்பு. ஓ அத்தி நடுமுதுகு இருக்கு இல்லையா, அதோடைய அத்தி அங்கே பாருங்க. அதாவது எலும்பு, அந்த எலும்புல எவ்வளோ எலும்பு கிடக்கு பாருங்க, அவ்வளோ தின்னு போட்டிருக்கு. கிடக்கிறது பூரா அத்தனை எலும்புக தான். இங்கே பாருங்க, மனித எலும்பு சின்ன போட்டிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, மனித எலும்பு சின்ன போட்டிருக்கு. அப்போ நமக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. இங்கே ஆபத்தான இடம் இதாயிடம். ஏன் இதை கையில் எடுத்துறேன்னா, தொண்டையில் எல்லா சாபங்களும் நீக்கப்படும். அதனால் கையில் எடுத்தால் தோஷம்லாம் ஆகாது, கையில் எடுக்கலாம். அதை எடுத்து எலும்பு தொடை எலும்பு இது. ரொம்ப ஆபத்தானது, நாங்கள் சாயந்தரத்துக்குள்ள நான் மேலே போயிருவேன். இது மேலே தான் அந்த குகை இருக்கு. அந்த குகை சொன்னேன், அந்த குகை இது மேலே தான் இருக்கு. எனக்கு யார், நம்ம யார் கூடயாவது வந்தால் நீ போகாத, அங்கே போகாத, இங்கே போகாதேன்னுப்பாங்க. நான் தனியாக வந்ததுனால சிவனும் பஞ்சபூதங்களும் ஆத்மசக்தி என்னை இங்கெல்லாம் எழுத்துட்டு வருது.
நான் பார்க்குற சந்தோஷம் நீங்களும் பார்க்கணுங்கிற எண்ணத்துக்காக இந்த வீடியோ பண்ணுறேன்.